ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல் ராஜி நரேன்ஸ் கிச்சன். என் சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் நீங்கள் கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுறதுனால நான் போடுற வீடியோஸ் ஒன்று ஒன்று உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதனால் நீ என்னோடய வீடியோஸும் நீங்கள் உடனே உடனே பார்க்க முடியும். அதுவும் இல்லாமல் என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் உங்களுக்கு திணை அரிசியில் கர்ட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் சொல்லித்தரப்போகிறேன். வாங்க பார்க்கலாம். நான் வந்து திணை அரிசியை நல்லா ரெண்டு மூணு டைம் நல்லா அலசிட்டு 15 மினிட்ஸ் ஊற வச்சு வச்சுருக்கேன். தண்ணி வந்து 1 கப் ரைஸுக்கு 3 கப் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தேன். அந்த தண்ணியவே நம்ம இப்போ வேக வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா 2-3 டைம் அலசிட்டு தானே ஊற வச்சுருக்கிறதுனால அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் சத்து எதுவுமே நமக்கு வீணாக போகாது. அது இப்போ நம்ம குக்கருக்கு ஷிஃப்ட் பண்ணியாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கிளறிட்டு நம்ம வந்து லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட் போட்டுடலாம். இது வந்து நான் கர்ட் ரைஸ் இன்றைக்கி பண்ணுறதுனால ஒரு விசில் வச்சுட்டு 15 மினிட்ஸ் சிம்மில் வைக்கிறேன். பொங்கலுக்கும் அதே மாதிரி தான் வைப்பேன். ஒரு விசில் 15 மினிட்ஸ் சிம்மில் வைப்பேன். இது வந்து கரெக்டாக இருக்கும், நல்லா குழைவாக வரும். இதே இது நம்ம புலாவ் பண்ணுறதா இருந்தால் 2-3 விசில் வச்சாலே போதும். இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன், நல்லா வெந்திருக்கு பாருங்கள். நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. நம்ம ஸ்மாஷ் பண்ண லைட்டாக அப்படி கரண்டி வச்சு ஸ்மாஷ் பண்ணாலே நல்லா குழஞ்சி உங்களுக்கு ஒன்று சேர்ந்து வருது. ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் தயிர் சாதத்துக்கும் பொங்கலுக்கும் இந்த டெக்ஸ்சர் நமக்கு வேணுங்கிறதுனால நான் நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டேன். இதே இது நம்ம புலாவ் பண்ணுறதா இருந்தால் அதே உதிரியாகவே நம்ம அப்படியே வச்சுட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ 1 டேபிள்ஸ்பூன் பட்டர் சேர்த்துருக்கேன், 200 ml தயிர் சேர்த்துருக்கேன் இதில். அப்புறம் 1 1/4 கப் பால் சேர்க்க போகிறேன். ஏன்னா நான் எடுத்திருக்க அரிசி அளவுக்கு இவ்வளோ ஊற்றுனாதான் கரெக்டாக இருக்கும், அந்த க்ரீமி டெக்ஸ்சர் வரும். பட்டர் சேர்த்துருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு தான் உங்களுக்கு இந்த தயிர் சாதத்தில். கோயில் பிரசாதத்தில் தயிர் சாதம் எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட்டு கண்டிப்பாக நீங்கள் இதில் ரீச் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் இன்னொரு ஒரு சீக்ரெட், பச்சை மிளகாவையும் இஞ்சியுமே நான் பச்சையாகவே இதில் சேர்த்துக்க போகிறேன். பச்சை மிளகா இஞ்சி நம்ம எப்போவுமே நார்மலாக தாளிக்கும் போது சேர்த்துப்போம். நீங்கள் தாளிக்கும் போது சேர்த்துக்கிட்டீங்கன்னா அதோடய ஃப்ளேவர் வேறு மாதிரி இருக்கும். அதே இது நீங்கள் பச்சையாக போடும்போது அதோட ஸ்மெல்லு அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு ஒரு கடிக்கும் நமக்கு அந்த இஞ்சியோட ஃப்ளேவர் அப்படியே நல்லா தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டைமில் நல்லா கிளறி விட்டுருங்க. பச்சை மிளகாய் இஞ்சியும் நான் பச்சையாகவே சேர்த்தாச்சு. இப்போ நல்லா அந்த பாலும் தயிர் வெண்ணெய் பச்சை மிளகாய் இஞ்சியோட சேர்த்து ஒன்று சேர நல்லா கிளறிடணும். சாஃப்டாக க்ரீமி டெக்ஸ்சருக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம தாளிச்சு கொட்டிடலாம். தாளிக்கிறதுக்கு நார்மல் ஆஸ் யூஷுவல் தாளிக்கிற மாதிரியே தட்கா பேன் இல்லை ஏதாச்சும் பேன் வச்சுட்டு ஹீட் ஆனதும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எந்த எண்ணெய்னாலும் ஓகே, பட் ஜிஞ்சிலி ஆயில் வேண்டாம், அது வந்து ஃப்ளேவர் வேறு மாதிரி இருக்கும். ஸோ கடுகு உளுந்தம்பருப்பு, கடுகு உளுந்தம்பருப்பு வெடித்ததும் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு அது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ரீச் ஆனதும் நம்ம ட்ரை கறி லீஃப் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெஷ் கறி லீஃப்னால் இந்த டைம்லேயே நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தோல் சேர்த்துக்க போகிறேன். அவ்வளோதான், முடிஞ்சுது. இதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் நீங்கள் சேர்த்துக்கலாம். பொமிக்ரெனேட்டு, கிரேப்ஸ், எதுவாக இருந்தாலும் நம்ம சேர்த்துட்டு அப்படியே நம்ம சர்வ் பண்ணலாம். ஸோ நான் இன்றைக்கி இப்படியே தான் கொடுக்க போகிறேன். இது வந்து வேணும்னா நீங்கள் ஃப்ரூட்ஸ் கூட இதில் சேர்த்துட்டு அப்படியே நம்ம கொடுக்கலாம். இப்போ தாளிச்சு ஊற்றியாச்சு. பார்க்கவே ரொம்ப க்ரீமியாக அவ்வளோ டேஸ்ட்டாக வந்திருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு. டேஸ்ட் நான் பண்ணி பார்த்தேன், எனக்கு உப்பு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த டைமில் உப்பு வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு கிளறிக்கோங்க, அப்படி இல்லைன்னா விட்டுடலாம். ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டு தான் ரைஸ் பண்ணியிருக்கிறதுனால நான் இந்த டைமில் உப்பு செக் பண்ணி பார்த்தேன், எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் தயிர் சாதம் ரொம்பவே க்ரீமியாக, ஹெல்தி தயிர் சாதம் ரொம்ப ஒரு டேஸ்டியாக ரெடி பண்ணியாச்சு. ஹெல்தியாக க்ரீமியாக ரிச்சாக நல்ல திணை அரிசி தயிர் சாதம் ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கீப் வாட்சிங் மை சேனல். டேக் கேர், பை பை. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட பார்க்கலாம்.